Halo nembang. இந்த வீடியோல நாம அதை பத்தி பார்க்க போறோம்னா எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்த கிரிக்கெட் கேம் தான் RC21 அதாவது ரியல் கிரிக்கெட் 21. ரொம்ப சூப்பரான பெஸ்ட் கிரிக்கெட் கேமா அந்த கேம் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கேம் எப்பதான் ரிலீஸ் ஆகும் முதல்ல கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ரியல் கிரிக்கெட் 21 கேம்னு இருக்கா இல்லையா? எப்போ கொண்டு வர மாட்டாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாம. மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்துக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. பக்கத்தில் வர பெல் கிளிக் பண்ணி ஆப்ஷனை கொடுத்துருந்து மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ரியல் கிரிக்கெட் 19 அந்த கேமை கன்வெர்ட் பண்ணி ரியல் கிரிக்கெட் 20 கேம் கொண்டு வந்தாங்க நொடிலஸ் மொபைல் கம்பெனிக்காரங்க. இப்போ நொடிலஸ் மொபைல் கம்பெனியும் ஜெட்ஸின் தி சீசன் கம்பெனி வாங்கிட்டாங்க. இப்போ ரியல் கிரிக்கெட் 20 சில அப்டேட்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரியல் கிரிக்கெட் 20 கேம் ஓப்பன் பண்ணாலும் ஜெட்ஸ் இன் தி சீசன் கம்பெனியோட நேம் வரும் உங்களுக்கு. ஏன்னா அதோடய அவங்க பார்ட்னர் ஆகிட்டாங்க, முதல்ல இந்த கம்பெனியை வாங்கிட்டாங்க. இப்போ அதுலேயும் அவங்க மிக்ஸ் ஆகிட்டாங்க. ரியல் கிரிக்கெட் 21 கேம் வருமா வராதான் நிறைய பேர் கேட்குறீங்க. ரிலீஸ் ஆகிடுச்சு. ரியல் கிரிக்கெட் 21 கேம் வரப்போகிறதா அவங்க நியூஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றி நம்ம வீடியோ கூட போட்டிருப்போம் ப்ரூஃபோட. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனல் ஹோம் ஜெக்லி செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரியல் கிரிக்கெட் 21 கேம் கண்டிப்பாக வரும், கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆனால் எப்போ தான் வரும், இந்த இயர் முடிய போதே அப்படின்னு கேட்டிங்கன்னா பல கோடி ரூபா பட்ஜெட் போட்டு படம் எடுக்கிறவங்க கூட இப்போ இந்த நிலமையில ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருக்காங்க. காரணம் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் இந்த கேம் ரிலீஸ் பண்ணுறதுல எங்கள் சில தாமதங்கள் ஆகுது. இந்த கேம் இப்போ உங்களுக்கு அவசரமாக ரிலீஸ் பண்ணி ஆகணும்னா கேம் உங்களுக்கு பிடிக்காமல் போக அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபியூச்சர் எதுவுமே இல்லைன்னா ஒரு டம்மி கேமை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பாக அந்த கேம் வேஸ்ட்னு சொல்லிட்டு அந்த கேம் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. இது அந்த கேம் வந்து பக்காவான ஃபியூச்சர் கொண்டு சூப்பரான ரியாலிஸ்டிக்கான பேட்டிங் ஸ்டார்ட்ஸ்லாம் கொடுத்து நியூ ஸ்டேடியம்ஸ் எல்லாம் கொடுத்து பக்காவான கிரிக்கெட் கேமாக ரிலீஸ் பண்ணலாம். அந்த கேம் என்ன சொல்லுவீங்க, சூப்பரான கேம், இந்த கேம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி விளாண்டு பா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டெலாம் நீங்கள் சஜஷன் பண்ணுவீங்க. இதே முக்கியமான கேமாக இருந்தால் நோ காட் ப்ளீஸ் நோ 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 நீங்கள் சொல்லிட்டு போயிருங்க, மொக்க கேமில் தான் டவுன்லோட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. யூசர்ஸ் அவங்க இந்த கேம் குறைய மாட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ அப்டேட் கொடுத்தாலும் ஏன் இந்த கேம் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துட்டேன்டா நல்லா இருக்காது, திரும்ப டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்க மாட்டேங்க. நீ திரும்ப டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்காம நான் ஃபஸ்ட்டே டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டேன்டா, ரொம்ப முக்கியமான கேம், இந்த கேமில் எந்த ஃபியூச்சருமே இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த கேமில் அவங்க அதுக்கப்புறம் கொடுக்குற அப்டேட்ஸ்லாம் வச்சு அந்த கேம் வந்து பக்காவான கிரியேட் கேம் ஆகும். ஆனால் அந்த கேமுக்கு யூசர்ஸ் இருக்க மாட்டாங்க. காரணம் அவங்க ஸ்டார்டிங்கில் ரிலீஸ் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான பேடான கேமாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, எந்த ஒரு ஃபியூச்சரும் இல்லாமல் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால அந்த கேம் வந்து ஒரு கெட்ட பேர் எடுத்துருது. முக்கியமான கேம்னு இதே அவங்க அதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ் கொடுத்தாலும் அந்த கேமுக்கு எந்த யூஸும் இருக்காது. அதாவது புது யூசர்ஸ் தான் அந்த கேமை யூஸ் பண்ணாலும் அவங்க வந்து யார்ட்டையும் சஜஷன் பண்ணாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து ரொம்ப ஓல்டு கேம், ஆனால் ஃபீச்சர்ஸ் சூப்பராக இருக்குது. அதனால் அவங்க யார்ட்டையும் சஜஷன் பண்ணுறது அதிகமாக வாய்ப்பு இல்லை. இது புது கேமாக இருந்தால் ஏ புது கேம் வந்துருக்குடா, சூப்பராக இருக்கிறா, ஃபியூச்சர்லாம் பெஸ்ட் கிரிக்கெட் கேமாக இருக்கிறா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கண்டிப்பாக சொல்லுவீங்க. அதனால தான் அவங்க இப்போ இந்த கேம் ரிலீஸ் பண்ணுறது ரொம்பவே தாமதமாக்குறாங்க. இந்த கேம் ரிலீஸ் பண்ணால் ஒரு நல்ல கிரிக்கெட் கேமாக ரிலீஸ் பண்ணணும், இல்லை இந்த கேமை ரிலீஸ் பண்ணவே கூடாது அப்படி தான் அவங்க நினச்சிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க ரியல் கிரிக்கெட் 21 கேமை ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணாமல் போயிட்டால் ரியல் கிரிக்கெட் 22 வச்சு அதில் இன்னும் பெரிய ஃபியூச்சர் ஆட் பண்ணி கண்டிப்பாக ஃபெப்ரவரி மந்த் ரிலீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ரியல் கிரிக்கெட் 21 ரிலீஸ் பண்ணாமல் போயிட்டா ரிலீஸ் பண்ணாமல் போக கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை தான். ரியல் கிரிக்கெட் 21 கேமை 99% நம்ம சொல்லலாம் ரிலீஸ் ஆகணும். இந்த 1% தான் ரியல் கிரிக்கெட் 21 கேம் ரிலீஸ் ஆகாமல் ரியல் கிரிக்கெட் 22 நேமை மாற்றி அதில் இன்னும் 2 ரியல் கிரிக்கெட் 22 எந்த அளவுக்கு ஃபியூச்சர் இருக்குன்னு அவங்க எதிர்பார்த்துருப்பாங்களோ அந்த அளவுக்கு ஃபியூச்சர் அவங்க ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர் ஆட் பண்ணி அந்த கேமை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதுவும் சீக்கிரமாக லான்ச் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது 99% அந்த கேம் ரிலீஸ் ஆகும், 1% தான் அந்த கேம் ரிலீஸ் ஆகாமல் போக வாய்ப்பு இருக்குது. 22 வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறேன். கண்டிப்பாக ரியல் கிரிக்கெட் 21 கேம் சூப்பரான பெஸ்ட் கிரிக்கெட் கேமாக ரிலீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. நம்ம சொன்னதால் அவங்க புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரிலீஸ் பண்ணால் ஒரு நல்ல கிரிக்கெட் கேமாக அவங்க ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக ரியல் 21 கேம் சூப்பரான கேமாக வரும்.
அந்த கேமில் எந்த அளவுக்கு ஃபீச்சர் வந்தால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்ப்பீங்கிறத மறக்காம கஷ்டம் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். RC21 கேம் ரிலீஸ் ஆகட்டுமா இல்லாடி RC22 ரிலீஸ் ஆகட்டுமா இல்லையாங்கிறது நீங்கள் மறக்காம கவசனம் பண்ணுங்கள். RC21 கேம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதாங்கிறத நீங்கள் மறக்காம கவசனம் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல் இருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பக்கத்தில் வர பெல் பண்ணி கிளிக் பண்ணி அலாஸ்மெண்ட் கொடுத்துருந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒன் ரிலீஸ் பார்ப்போம். தேங்க்ஸ் சார், பை பை.